ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 18th பார்ட் தான் பார்க்க போறோம். நாளைக்கு இதோட ஃபைனல் பார்ட் வந்துடும், மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு மே கால் பண்ணி, இன்னைக்கு காலையில இருந்து நான் உன்ன பார்க்கவே இல்லையே, நீ ஏன் ஆஃபீஸ்க்கு வரல, உடம்புக்கு இது சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே ஆஃபீஸில் ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு, பாஸும் அப்ராட் போடுறேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லவும், இப்போது உடனே நம்ம ஹீரோயின் கிளம்புறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அவன் வெளியூர் போகிறதுக்காக. எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம ஹீரோயினையும் பார்க்கணும்னு நினைக்கிறான். பட் அவ தான் பார்க்க வேணான்னு சொல்லி சொல்லிட்டா இல்லையா, அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஹீரோவும் பாட்டி படிக்கலாம் தூக்கிட்டு அப்படியே வெளியே வர, நம்ம ஹீரோயின் வந்து நின்றுட்டுருக்கா. நீங்கள் எதுக்காக அங்கெல்லாம் போகிறீங்க, நீங்கள் ஆஃபீஸில் இருந்தே பிரச்சனையை சரி பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிறா. நான் உண்மையை கண்டுபிடிக்க தான் போகிறேன்னு சொல்லவும், தனியாக போய் மட்டும் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை, இங்கேயே என்னால் எதுவும் செய்யாமலாம் இருக்க முடியாது, இப்போது உன்னையும் நான் கடைசியாக பார்த்துட்டேன், எனக்கு இதில் ரொம்ப ஹாப்பின்னு சொன்னதும் நான் உங்களோட பியாவாக இருக்கேன் இல்லையா, ஸோ இது என்னோட டியூட்டியாக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறா. ஓகே நானும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப, ஹீரோயினுக்கு கண் நல்லா கலங்குது, போக வேணாம்னு சொல்லவும் வாய் மற மாட்டேங்குது. இப்போ டக்குன்னு ஹீரோ பேக்லேருந்து ஹக் பண்ணி, நான் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுவேன், எனக்காக நீ வெயிட் பண்ணு, கண்டிப்பாக உண்மையையும் கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ இந்த பக்கம் ஆஃபீஸில் ஹீரோ அப்பாவோட அசிஸ்டண்ட் லேப்க்கு வந்திருக்காரு. ஹீரோ எங்கன்னு சொல்லி நம்ம லின்கிட்ட கேட்கவும், அவன் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டான், கவலைப்படுத்தீங்க அவன் எல்லாம் சேஃபாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லவும், சரி இப்போ போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட் எப்படி நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதும், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, அனிமல் டெஸ்டிங் அடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம லினோட ஆளு கிராஸ் பண்ண, அவர் அவளையே ஒரு மாதிரியே பார்த்துட்ருக்காரு. அப்போது இந்த கம்பெனியோட சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நல்லா போய்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டே இருக்க இவனுக்கு ஒன்றும் புரியலை. இப்போ அவர் கிளம்பினதும் நம்ம லின்னு அந்த பொண்ணுக்கிட்ட தான் வரா. அவ்வளோ ரொம்ப சோகமாக இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டா. சரிவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு அவளுக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸும் கொடுத்துட்டு, இதை எல்லாமே நான் உன்னோட ஹாப்பினஸ்க்காக தான் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நீ இதை குடின்னு சொல்லி அவ குடித்ததும், சரி சொல்லு இப்போ நீ எதை நினச்சி கஷ்டப்பட்டுருக்கியோ அதை எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க, அவள் இப்போ ரொம்ப சோகமாக இருக்கா இல்லையா, அதனால உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ கிட்டேருந்து மெசேஜும் வருது, நான் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பக்கம் நம்ம லென்னுக்கிட்ட அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போது ஹீரோவோட அப்பா கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கார் இல்லையா, மிஸ்டர் காங், அவர் தான் என்னோட அப்பா, எனக்கு 16 வயசுங்கும் போதே என் அம்மா அப்பா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க, ஆக்சுவலாக அப்போ ரொம்ப கடன் இருந்ததால் ரெண்டு பேரும் ரொம்பவே ஒர்க் பண்ணி அதை அடைச்சாகணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணாங்க, பட் முடியலை, அதனாலேயே ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் தான் அவரோட பொண்ணுன்னு அவர் எங்கேயுமே சொன்னது கிடையாது, அவர் சொல்லவும் விரும்பலை போல. ஸோ அப்படி எங்களை விட்டு வந்ததுக்கப்புறமா அவருக்கு ஒர்க்கில் ப்ரொமோஷனும் கிடைச்சிது, அதுக்கப்புறமா தான் ஹீரோவோட அப்பாவோட அசிஸ்டண்ட்டாகவும் ஆனார். ஸோ இது மட்டும்தான் என்னோட கதை, இதை நீ மறந்துட்டு அதுதான் நல்லதுங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ நீ என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டல, நீ இதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னோட அப்பா மாதிரி இருந்து பார்த்துப்போம், உன்னோட ஹாப்பினஸ்லையும் இருப்பேன், உன்னோட சேட்லேயும் இருப்பேன், உனக்கு ஒரு நல்ல பேராவும் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு என்னது அப்பாவாக இருப்பேன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ அப்படியே ரெண்டு பேரும் சிரிச்சு காமாயிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க, அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அசிஸ்டண்ட்டும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஹீரோ சேஃபாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா, நம்ம மேயோ லிங்கிட்டையும் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கல, ஸோ ரெண்டு பேரும் வெளியே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படி கூப்பிட்டு வந்ததில் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ஃபேவரட் பிளேஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஜாலியாக இருந்தாங்க இல்லையா, ஸோ அதையெல்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்போ அடுத்த நாளே இப்போ இந்த கேஸை வேற சால்வ் பண்ணி ஆகணும் இல்லையா, அந்த இன்சிடென்ட் இவங்களால தான் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த சேர்மேன் பையன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டான், அதனால தான் இப்போ இந்த பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு, ஸோ இதை சால்வ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் பக்காவை ரெடியாகி அந்த சேர்மேனை தான் ஃபாலோ பண்ணிட்டு போறா. அவன் அப்படி ஒரு ரூம்ல போய் பணக்கட்டையில எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க, இப்போ நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு வந்து வெளியே நின்றுட்டு இருக்கா. ஸோ அவன் சவுண்ட் கேட்டதும் கொஞ்சம் உசராகிட்டான். ஸோ உடனே இன்னொரு டோர் வழியாக ஓட அவளும் ஃபாலோ பண்ணிட்டே போறா. அப்படி அவன் லிஃப்ட்ல முன்னாடி போயிட நம்ம ஹீரோயின் ஸ்டெப்ல இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்போ அவனும் அவனோட வீட்டுக்கு வர நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஷாக்கா கேட்க, என் வேலை முடிஞ்சிச்சு, உன்னை பிடிக்கதான் வந்தேன்னு சொல்லிட்டு அவனை சண்டை போட்டு நம்ம ஹீரோயினோட ப்ராக்டிஸ் தான் இருக்காச்சே, ஸோ அவனை மடக்கி பிடிச்ச வச்சு கரெக்டாக போலீஸ் வந்துடு, அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணாங்கிற ப்ரூஃபோட தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஸோ அவனையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்டையும் வந்து, நான் எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கான எல்லா ப்ரூஃபுமே இருக்கு, நீயே பாரு, நாங்கள் எல்லாமே குவாலிட்டியான ட்ரக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் எதுவுமே ஃபேக் ட்ரக்ஸ் கிடையாது, அதுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்குன்னு சொல்லி எல்லா பேப்பர்ஸையும் காட்ட நம்ம ஹீரோயின்கே இதெல்லாம் கண்ணுக்கே தெரியல. ஸோ உடனே நம்ம ஹீரோவையும் ஹக் பண்ணிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டா. இனிமேல் என்னை விட்டு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, என்னை திரும்பவும் கஷ்டப்பட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ கட் பண்ணா ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் இருக்காங்க. சீக்கிரமாகவே இந்த விஷயம் எல்லாத்தையும் உன் அப்பா வச்சு பேசி அவருக்கும் புரிய வைக்கணும், அப்புறம் அவருக்காக கிஃப்ட் தான் வாங்கி வச்சிருக்கல, அது எல்லாத்தையுமே நான் கொடுக்க போறேன்ப்பா, எங்கேயாச்சும் அதையும் நீயே சம்பாரிச்சு பண்ணனால சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பிடிச்சிட்டு, இது வரைக்கும் நீங்க எங்களுக்காக பண்ணது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஒரு கால் வருது, சிக்னல் கரெக்டா கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெளியே போய் பேசவும் நம்ம ஹீரோக்கு பேக்ல அடிப்பட்டு ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ஸோ ட்ரெஸ்ஸிங் பண்ண வரவே இல்லை, ஸோ நீங்க தான் அதை பாத்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் தெரியும், வந்ததும் எழுந்து நின்றீங்க, ஷர்ட்டை கழட்டுங்கன்னு சொன்னதும் அவன்,
இப்போவே இதுக்கெல்லாம் அவசரமானு சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி பார்த்தா அதுலேருந்து பிளட் எல்லாம் வந்திருக்கு, அவன் அதை கேர் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் பிடிச்சு உட்கார வச்சு மெதுவாக அதுக்கு மெடிசன் எல்லாம் போட்டு விட்டு ட்ரெஸ்ஸிங்கும் பண்ணி விட்டுட்டுருக்கா. ஸோ முடிஞ்சதும் இன்னும் ரெண்டு நாளைக்கு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனதும் இப்போ ஹீரோ பிடிச்சி எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் இருக்குன்னு சொல்லி கிஸ் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணால் அடுத்த நாள் அப்பா ஹீரோவோட கழுத்தை பிடிச்சிட்டு எங்கே என் புள்ளுன்னு சொல்லி கத்திட்டு உள்ளே வந்துட்டுருக்காரு. அப்பனு பார்த்து நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ட்ரெஸ்ஸோட வெளியே வர அவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. இப்போ கட் பண்ணால் ஹீரோவோட அப்பா எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எல்லா ப்ரூஃபையும் காட்டி இது மாதிரி எங்கள் கம்பெனி வந்து தப்பும் பண்ணல, அதனால உங்களுக்கு கை போனதுக்கான காரணம் நாங்கள் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அப்பா இது கேட்டுட்டு நான் இதுக்கெல்லாம் உங்கள் மேலே கோவமைப்படல, என்னோட கோவம் எல்லாமே இது உங்கள் பையன் மேலே தான் சொல்லிட்டு இருக்காரு. உடனே அப்பா கூப்பிட நம்ம ஹீரோவும் வந்து அங்கிள் நீங்கள் கவலையப்படாதீங்க, நாங்கள் சீக்கிரமாக ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கு நீங்கள் சம்மதிச்சா மட்டும் போதுங்கவும் நம்ம ஹீரோனும் பக்கத்தில் உட்காந்து நைஸ் பண்ணிகிட்டே இருக்கா. நான் எப்படி இதனவும் சொல்ல முடியும், சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது ரெண்டு பேருக்கும் எல்லாருக்கும் சந்தோஷம். இப்போ ரெண்டு பேரோட அப்பாவும் கையை பிடிச்சிக்க நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா இங்கே கீழே விழுந்துட்டாரு, இப்போ கட் பண்ண ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹீரோக்கு இப்போ எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு. சரி எத்தனை நாளாக இவருக்கு கேன்சர் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதும் 1.5 வருஷமாக இருக்குது, இப்போ 3rd stageல் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், இதை முன்னாடி எங்ககிட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ நாள் இவர்கிட்ட நான் இப்படி நடந்திருக்க மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஃபீல் பண்ணுறான். இப்போ அப்பாவும் கொஞ்சம் கண்ணை விழிக்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா அப்பான்னு சொல்லி கத்துறான். அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசுகிறாங்க. நீங்கள் கவலையப்படாதீங்கப்பா, எவ்வளோ சீக்கிரம் அந்த மருந்தை கண்டுபிடிக்க முடியுமோ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதும் அதை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் சீக்கிரமாக ரெடி ஆகிடுவீங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு நம்ம ஹீரோவும் சொல்ல. ஆக்சுவலாக அந்த ட்ரக்கை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று என்னோட லைஃப்காகவும் அப்புறம் இன்னொன்று நீ என் கூட லைஃப்பில் அங்கே இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொன்னதும் கவலையப்படாதீங்க நீங்கள் ரெண்டையுமே அச்சீவ் பண்ணிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அப்பா என்ன சொல்கிறாருன்னா உனக்கு இந்த பிஸ்னஸ் மட்டும் முக்கியம் கிடையாது, அதை தாண்டி உனக்கான லைஃபும் இருக்குது. ஸோ நீ பிஸ்னஸை மட்டும் கண்ணாக இருக்கக்கூடாது, உன்னோட லைஃப் ஒரே சிரிப்பு தான். பிரெக்னன்சி டெஸ்டிங் கிட்ட வாங்கி கொடுத்துட்டு உன்னோட குட் நியூஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோயினும் லிங்க்டி படிக்க போறானாமாவே, நீ என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்க அப்படின்னு சொன்னதும் எனக்கு அவன் அங்கே போறதுல விருப்பமே இல்லை, ஆக்சுவலாக அவன் சின்ன பையன் இல்லையா, ஸோ அதனால அங்கே போனதுக்கு அப்புறமா அவன் மனசெல்லாம் மாறி வேற பிள்ளையை பார்த்துட்டு போயிடுவான்னு சொல்லி ஃபீல் பண்றான். அதனால நம்ம ஹீரோயினும் நீ அவனை பார்த்து மீட் பண்ணி பேசு, அப்போதான் ஒரு முடிவு கிடைக்கும்னு சொன்னதும் நைட்டு மேவும் லிங்க்டி உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஏதோ சொல்றதுக்காக தான் கூப்பிட்டுருப்ப போலையேன்னு சொல்லி லிங்க்டி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சாப்பிட்டு முடிச்சிட்டி அப்படின்னு சொல்லி இரு நான் பில்லை பே பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்லி ஓடிட்டு இருக்கா. அப்படி எடுத்தவன் நம்ம ஹீரனுக்கு வாங்கி கொடுத்தா இல்லையா அந்த பில் அங்கே தான் இருக்கு, அது கீழே விழுந்துட்டேன். இதை நம்ம லிங்க்டி எடுத்து பார்த்துட்டான், இவனுக்கு ஒரே ஷாக்கு தான், இப்போ வீட்டில் வந்து அடுத்த நாள் போகணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு இருக்க இவனுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது, போகிறத வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க கரெக்டாக நம்ம ஹீரன் கிட்ட இருந்து கால் வருது. அவன் நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆயிட்டா, இதை அவனோட லவர் கிட்ட சொன்னா அவனோட ரியாக்ட் எப்படி இருக்கும், அதை இப்பவே சொன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டதும் லிங்க்டி கன்ஃபார்மே பண்ணிட்டான், இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு நீ எதுவும் சொல்ல வேணாம் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வேகமா மேய பக்கம் தான் ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம மேய காட்டினா அவ கொரியன் ட்ராமாவை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. கரெக்டாக வெளியே இருந்து மேன்னு சொல்லி நம்ம லிங்க்டி கத்துவோம், வெளியே வந்து பார்க்குறா. இந்த டைமில் நீ இங்கே என்ன பண்ணிட்டுருக்கனு சொல்லி கேட்கவும் இப்போ வந்து நீ எதுக்கும் கவலைப்படுத்த நான் உன் வீட்டு எங்கேயும் போக மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒன்றே தான் இருக்க போகிறேன்னு சொல்லவும் அப்போ நீ படிக்கிறதுக்கு போலையா என்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் படிக்க வேணாம், நம்ம மூணு பேருக்கும் நான் சம்பாதிக்கிறதே போதும், அதை வச்சு நம்ம லைஃப் நல்லா ஓட்டிக்கலாம்னு சொன்னது எனது மூணு பேரான்னு கேட்குறா. ஆமாம் நீ நான் அப்புறம் நம்ம குழந்தைங்கவும் என்னது குழந்தையன்னு திரும்ப கேட்குறா. எனக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த பில்லை கட்டவும் அதை வாங்கிட்டு ஐயோ இது எனக்கே வாங்கலன்னு சொல்கிறா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவையோ லின்னையோ கட்டினா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி லின்னு பக்காவாக ஐடியா கொடுத்துட்ருக்கான். இதில் ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கானுங்க. இப்போ இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்தாச்சு. இன்னும் ரெண்டு நாள் நான் கிளம்பிடுவேன், நீ மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா இருந்துருவேனேங்கவும் என்ன வார்த்தை அப்படிங்கிறான். போகாதான்னு சொன்னால் நான் போகவே மாட்டேனேங்கிறான். நான் உன்னை விட பெரிய போன இல்லையா, ஸோ உன்னை கரெக்டான டெசிஷன் எடுக்க தானே ஹெல்ப் பண்ணணும், நீ ஃபர்ஸ்ட் உன்னோட படிப்பை முடி, அப்போ தான் உனக்கான நல்ல ஃப்யூச்சரும் இருக்கும், ஸோ நீ அங்கே போய் நல்லா படிச்சுட்டு வா, அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், ஸோ ஒரு பிரைட் ஃப்யூச்சர் வேணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறா. ஸோ எப்படியோ நம்ம லிங்க்டி போக தான் போகிறோம். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அந்த டெஸ்டிங் கிட்ட வச்சுட்டு அவளும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்க. கரெக்டாக நம்ம ஹீரோ காலிங் பெல் அடிச்சு இன்னைக்கு நான் அவளை டேட்டிங் கூட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வரான். இவன் அதை கையில் வச்சுட்டு ஆட்டிட்டே வந்துட்டு இருக்க ஹீரோ பார்த்துட்டான். அவன் மொழி முழிச்சுட்டு ப்ரொபோஸ் பண்ணுறதுக்கு எதுதோ பக்காவோ பிளானெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அந்த இடத்துல ரிங்கை நீட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டான். ஹீரோயினும் பார்க்க இவனும் பார்க்க இப்போ கட் பண்ணா அப்பா பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரு.
என்ன நீ எல்லார் முன்னாடியும் கல்யாணம் வைப்பான்னு பார்த்தா இப்படியே கல்யாணம் பண்ணுறது கேட்டுட்டு இருக்கியா, செலவே இல்லாமல் பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்படுறியோ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாரு. இப்போ நைட்டு நம்ம ஹீரோயின் கூட உட்காந்து வேன்யூ தான் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதை பார்த்தாலும் பாஸ் பாஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். உனக்கு எப்படி தான் வேணும்னு கேட்டா எனக்கு சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும் சொல்லிட்டு இருக்கா. இது நம்ம வாழ்க்கையிலே ஒரே ஒரு டைம் தான் கல்யாணம் பண்ண போகிறோம், ஸோ ரொம்ப மெமரபுளாக இருக்கணும்ல, நம்ம குழந்தை குட்டிக்கெல்லாம் நல்ல கதையை சொல்லணும்ல அப்படிங்கவும் அப்படி சொல்ல சொல்ல லைட்டாக நம்ம ஹீரோயின் மேலே டச் ஆனதும் அப்பா இங்கேருந்து தள்ளி உட்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆகிற வரை நம்மளை தொடவே மாட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் அந்த வில்ல சோடா புட்டிக்காரன் ஒருத்தருக்கு கால் பண்ணி நம்ம பிளான் மாறிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட கடைசி வாய்ப்பு. நம்ம ஹீரோவோட கம்பெனி அந்த ட்ரக்ஸை இன்னும் கொஞ்ச நாளே கண்டுபிடிச்சி முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு எதிரான பிளானை இன்னும் ஒரு 7 நாளில் நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் தான் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி மட்டும் இல்லைனா அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு என்னாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவரையே அவன் மிரட்டிட்டு இருக்கான். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ அப்பாவோட அசிஸ்டன்ட் தான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. நாளைக்கு இதோட ஃபைனல் பார்ட் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.